நாம ஆப்டிடியூடில் ஸ்பீடு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராப்ளம் என்னென்னா, ஏ சைக்கிளிஸ்ட் மூவிங் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 20 km/h க்ராசஸ் ஏ பிரிட்ஜ் இன் 2 minutes. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ்? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ சைக்கிளிஸ்ட் ஒரு சைக்கிள் ஓட்டுறவர் இருக்கிறாரு, அவர் வந்து மூவிங் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 20 km, அவர் அந்த சைக்கிளை 20 km/h அப்படின்ற வேகத்தில் ஓட்டுறாரு. க்ராசஸ் ஏ பிரிட்ஜ் இன் 2 minutes, அவர் ஒரு பாலத்தை வந்து 2 நிமிஷத்தில் கடக்கிறாரு. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ்? அப்படி அவர் 2 நிமிஷத்தில் கடந்தார்னா அந்த பிரிட்ஜோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சாக்க நம்ம டிஸ்டன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். பட் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்போ ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, km/h கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த மினிட்ஸை வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணாக்க நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளோ, 20 km/h. கிலோமீட்டர் பர் அவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும், 20 × 5/84 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 100/18 வரும். இப்போ 100/18 2 டிவைட் பண்ணலாமா, ரெண்டுத்தையும் காமனா, 9 50. இப்போ 50/9 m/s. அடுத்து டைம் எவ்வளோ, 2 minutes. இப்போ 1 minute எத்தனை செகண்டு, 60 seconds. அப்போ 2 × 60 seconds, 1 minute 60 seconds, அதை வந்து 2 minutes கேட்குறாங்க. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 120 seconds. இப்போ இதை m/s மாற்றியாச்சு, இதையும் செகண்ட்ஸாக மாற்றியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளோ, 50/9 m/s இன்ட்டு 120 seconds கேன்சல் ஆயிரும். 50/9 × 120 meters தான் இருக்கும். ஃபிஃப்டி இன்ட்டு 120 எவ்வளோ, 6000/9 meters. 9 டிவைட் பண்ணால் 6 54 60 again 6 இருக்கும். டாட் வச்சு 0 = 6. இப்போ
666.6 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 666.6 மீட்டர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் ரைட் ஆன்சர். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை கவனமாக படிக்கணும். இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க, இங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் கிலோமீட்டர் பர் ஹவரை கவனிக்காமல் அப்படி எடுத்துக்க போகிறீங்க, ஆன்சர் வராது. அதை நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணும். இங்கே மினிட்ஸ் இருக்கிறத செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா?